ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். சரிங்களா, நம்மளுடைய இந்தியாவில் கல்வி முறைன்றது எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் கல்வி கிடச்சிருந்து தான் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், இந்த கல்வியானது உயர்ந்த ஜாதியினர் மட்டுமே பெறப்பட்டதாக இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பிராமணர்கள், அந்த பிராமணர்கள் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, உயர்கல்வி படிக்கிறதுக்கும் அந்த சமஸ்கிருதத்தை படிக்கிறதுக்கும் சமய சார்ந்த தத்துவ அறிஞர்களாகவும் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ரீஜியன்லேயே பார்த்துக்கலாம், அந்த காலத்தில் பிராமணர்கள் தான் ஆசிரியர்கள் வேலைகளுக்கும் நிறைய வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னா, அவங்க உயர்ந்த ஜாதி, அவங்க தான் படிக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வச்சுருந்தாங்க. சில கோயில்களில் அர்ச்சகர்களாகவும் அவங்க செயல்பட்டு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ரெண்டு ஸ்கூல் சொல்கிறாங்க பாருங்கள், ரெண்டு பள்ளிகள் உயர்கல்வியில் வித்தியாலங்கள், சதுஸ்பதிகள் அப்படின்ற அழைக்கப்பட்ட உயர்தர கல்விகள் கூடங்கள்லையும் அவர்கள் தான் வந்து பயின்றிருக்கா சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சமஸ்கிருத மொழியை வந்து பார்த்திங்கன்னா புனிதமான மொழியாக கருதப்பட்டு அவர்கள் மட்டும்தான் கற்கணும்னு சொல்கிற ஒரு விஷயமும் இருந்துச்சு. அப்போது ஆங்கிலேயர் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவில் கல்வின்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே படிக்கணும்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இதிலே பாருங்கள், அந்த தொழில்நுட்ப கல்வி இருக்குது பாருங்களேன், குறிப்பாக அந்த கட்டிடக்கலையெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து ஒரு சந்ததி ஒரு குடும்பம் தான் பார்ப்பாங்க. அந்த குடும்பம் என்ன பண்ணுவாங்க, மற்ற குடும்பத்துக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டி அதை யாருமே கல்வியாக கற்றுத்தர மாட்டாங்க. நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தனா எனக்கு நான் கற்றுத்தர மாட்டேன், என் சந்ததி மட்டும்தான் இந்த கட்டிடக்கலை ஒர்க்கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதிலே ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களும் பெண்களும் தான். சுத்தமாக அந்த ஒடுக்கப்பட்ட பெண்களும் ஏழை மக்களுக்கும் கல்வின்ற ஒரு விஷயம் கிடைக்காமே இருந்துச்சு. சரிங்களா, அவங்க எல்லாருமே கல்வின்ற ஒரு விஷயத்தை பார்க்காமே இருந்தாங்க. அந்த கல்வி கற்பதிலே பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் எது கொடுக்கப்போச்சுன்னா, மனப்பாடங்க. மனப்பாடம் பண்ணால் அவனுக்கு கல்வி வந்துடும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. சரிங்களா, அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு கல்வியில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. எதனால் சார் இந்த கல்வியில் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க இந்தியாவில் நிர்வாகம் செய்யணும், உண்மை தானே, அவங்க நிர்வாகம் செய்யணும்னா என்ன பண்ணி ஆகணும், அவங்க லாங்குவேஜ் தெரிஞ்ச சிலரை இங்கே பணியமர்த்தி ஆகணும். அப்போ அவங்க லாங்குவேஜை இங்கே சொல்லி கொடுத்தாகணுன்ற ஒரு விஷயத்தை அவங்க தள்ளப்படுறாங்க. அப்போ நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க நிறைய எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. அதில் முக்கிய பங்காற்றவர் யாருன்னா மெக்கேலே. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கல்வி முறையில் சிறு மாற்றங்களையும் ஏற்படுத்தினார். சரிங்களா, பாருங்கள் அவர் சொன்ன ஒரு கூட்டு பாருங்கள், இந்தியா போன்ற ஒரு பெரிய காலனி நாட்டை ஆள்வதற்கு ஆங்கிலேயருக்கு தங்களிடம் பணிப்பை செய்யும் பெரும் எண்ணிக்கையிலான கல்வி கற்ற நபர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்றே அவர் தான் சொன்னார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்நோக்கத்தினால்தான் 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றுகிறது. அப்போ இந்திய கவுன்சில் கல்வி சட்டத்தை இயற்றிய ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1835, யாரால்னா மெக்கேலேவால். ஓகேங்களா, இந்த மெக்கேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் சட்டமன்ற உறுப்பினராக அங்கம் வகித்தவர் யாருன்னா இவர் தான். சரிங்களா, இந்தியா வருவதற்கு முன்பு பார்த்திங்கன்னா பொது கல்விக்கான பொதுக்குழுத்தில் அவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார். எனக்கு கல்வி வந்து எல்லாருக்கிட்டும் போகணும், அவங்க வந்து நம்ம கம்பெனி ஆட்சி செய்துனா அவங்களுக்கும் இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாரு. சரிங்களா, அதுவும் முக்கியமாக அவங்களுடைய ரீஜினல் லாங்குவேஜஸ் சொல்லுவாங்கள, பிராந்திய மொழிகள்லேயே அவங்க கற்பிக்கணும். அப்போ தான் அந்த கருத்தையும் முன்வைக்கிறார், அவங்களுடைய லாங்குவேஜும் அவங்க கற்றுக்கிட்டோம், அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா, இந்த மெக்கேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு புக்கு எழுதியிருப்பாருங்க, குறிப்புகளில் அதில் சொல்லியிருப்பார், இந்திய கல்வி குறித்து குறிப்புகள்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்புகளில் அவர் எப்படியெல்லாம் மரபு கல்விகள் இருந்துச்சு, அந்த கல்விகளில் ஆங்கில கல்வி எப்படி நவீனப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது. சரிங்களா, ஆனால் இவர் இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யாருன்னா மெக்கேலே தான். இதன் விளைவாக ஆங்கில காலனி நிர்வாகம் ஆங்கில நவீன கல்வியை வழங்கும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் இந்தியாவில் தொடங்காயிற்று. இப்போ மெக்கேலே சொன்னதால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பள்ளிகள் கல்லூரிகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்கள் எல்லாமே நிறுவ ஆரம்பிக்குது. அப்போ தான் 1857 பம்பாய், சென்னை, கல்கத்தா இந்த இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்படுகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், இந்தியாவில் நிறைய படித்த இளைஞர்கள் உருவாகுவாங்களா, படித்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாகுமா, அட் த சேம் டைமில் இது ஆங்கிலேயர்களுக்கு விளைவாகவும் வந்து நிற்கும். என்னென்னா படிச்சுட்டா என்ன ஆகிடும், தேசப்பற்றம் உருவாக ஆரம்பிச்சிடும், அட் த சேம் டைம் நான் படிச்சிருக்கின்ற ஒரு விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிடும். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆங்கிலேயர் தங்கள் நலனுக்காக கற்றறிந்த இந்திய மதத்திரை வர்க்கத்தை உருவாக்கி அதை பாபு வர்க்கம் என ஏளனப்படுத்தினார்கள். இருந்த போதிலும் அந்த வர்க்கத்தினரே இந்தியாவின் புரட்சிகர முற்போக்கான படித்த வர்க்கமாக மாறி நாட்டின் விடுதலைக்காக மக்களை திரட்டுவதில் முக்கிய பங்காற்றுகிறது. நீ என்ன தான் நீ எங்களை சொன்னாலும், பட் ஆனால் எங்களுடைய படிப்பு எதுக்கு உருவாக்குன்னா இந்திய விடுதலைக்காக உருவாச்சின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா, பாருங்கள் சென்னை பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்படுது, 1857 அப்போவே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகே, இது என்னது கற்றறிந்த ஒரு வகுப்பினரின் பங்கு.
இப்போ நீ ஒரு கல்வியை உருவாக்கி கொடுத்துட்ட, அது கல்வியை பயன்படுத்த போகிறேன். இப்போ எப்பவுமே எக்ஸாம்பிள் சொல்வோம், நமக்கு இருக்கிற சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துன்னு சொல்லிட்டு. அப்போ கல்வின்றது ஒரு சக்தின்றத புரிஞ்ச நம்ம இந்தியர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக சில சமூகங்களையும் உருவாக்க ஆரம்பிச்சினாங்க. அப்போ நிறைய பேர் என்ன ஆனாங்கன்னா, மருத்துவர்கள் ஆனாங்க, வழக்கறிஞர்கள் நிறைய பேர் ஆனாங்க, எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பொருளாதார நிபுணர்கள் அவங்களும் ஆனாங்க. நிறைய பேர் கல்வியை கற்று நாட்டு விடுதலைக்காக பணியாற்றுறதா சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, அதில் பார்த்திங்கன்னா தேசிய அளவில் அதுமாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுவதற்கு முன்பு பல அமைப்புகள் உருவாகிருக்கும், ஓகேங்களா? அதுதான் நம்ம சொல்லுவோம் சென்னை வாசிகள் சங்கம் நிறைய பார்த்துருப்போம். அதுலேயும் என்ன ஆகிருக்கு பார்த்திங்கன்னா, படித்தவங்களால் மட்டும்தான் இவங்க வந்து சேர்ந்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வின் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த நவீன இந்திய கற்றறிந்த ஒரு பிரிவை சேர்ந்த, முக்கியமாக இந்த பாயிண்ட்ஸில் அப்படியே நோட் பண்ணிக்கும் போகலாம். இந்த நவீன இந்தியாவில் யார் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்க பாருங்கள்: ராஜா ராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்த கோஷ், கோபால கிருஷ்ண கோகுலே, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபரோஷோ மேத்தா, அதுக்கப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜி ஆகியோரும் இந்திய அரசியல் சமுதாயம் மத இயக்கங்களில் தலைமையேற்றார்கள். அப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, கல்வி மூலமாக நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. அட் தி சேம் டைம் கருத்துக்களையும் பதிவு செஞ்சாங்க, சரிங்களா? ஆனால் அந்த மேலை நாட்டு அறிஞர்கள்னு சில கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியுங்களா? அந்த ரூசோ, தாமஸ் பெய்னி, மார்க்கஸ் அவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேசியம்னா என்ன, மக்களாட்சினா என்ன, சோசியலிசம்னா என்ன, இந்த கருத்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மொழிபெயர்த்துடுறாங்க. அவங்களுடைய லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மொழிபெயர்த்து எல்லாருக்கிட்டே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் என்ன பண்ணியிருப்பாங்க, படித்தவங்க இருப்பாங்கல்ல, இதெல்லாம் படித்து இவங்களுக்கு தேசியம்னா என்னென்னு புரிய ஆரம்பிக்குது, மக்களாட்சி என்னென்னு புரிய ஆரம்பிக்குது, சோசியலிசம்னா என்னென்னு புரிய ஆரம்பிக்குது. இந்த கருத்துக்களை என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய சுதந்திரமான பத்திரிகைகள், பொதுக்கூட்டங்கள், ஓகேங்களா, ஒன்று கூடுற எல்லா இடத்துலையும் அவங்களுடைய கருத்துக்கள், மக்களாட்சி, தேசியம், அதை பற்றி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மக்களிடையே என்ன ஆகுது ஆரம்பிங்கன்னா, அவங்களுடைய தேசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்பட ஆரம்பிக்கிறது. அது மட்டும் ஒரு காரணம் இல்லை, இந்த ஆங்கிலேயர்கள் கல்வி கொடுத்தாங்க, அது பிரச்சனை கிடையாது. சைடில் என்ன கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து ஒன்று அமைச்சு கொடுத்துட்றாங்க. நம்ம பார்த்துருப்போம் ரயில் பாதை, தந்தி, அதெல்லாமே யாருக்கு அதிகமாக பயன்படுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு. இப்போ நான் இங்கேருந்து மும்பையிலேருந்து தானே போகிறேன்னா, நான் ட்ரெயின்லேயே போயிட்டு என்ன பண்ண போகிறேன், என்னுடைய பிரச்சாரத்தை செய்வேன் அப்படின்னு சொல்கிறதும் கல்வி முறைகள் பயன்படுத்தப்பட்டது, சரிங்களா? அடுத்தது சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இதில் சேர்ந்து இந்த லெசன் ரொம்ப இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ஓகேங்களா? இப்போ கல்வி முறைக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது, அந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்டினி ஸ்கூலில் படிங்க, கிறிஸ்துவ பள்ளிகளில் படிங்க, அப்போ தான் நான் மதம் மாற வைப்பாங்க, மதம் மாதிரி தான் நான் வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மதம் மாறவும் செய்வாங்க, சில பேர் படிக்காமல் நிறுத்திடுவாங்க. ஆனால் நம்ம நாட்டை சேர்ந்து படித்த மேதைகள் என்ன பண்ணாங்கன்னா, நான் ஒரு நிறுவனம் நிறுவுறேன், அதில் வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனாங்க. அப்போ 19ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற சீர்திருத்த இயக்கங்கள் சில இது என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, கல்விக்கு உதவுதா சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக பங்காற்றியவர்கள் யார் யாருன்னு பாருங்கள்: ராஜா ராம் மோகன் ராய், ஓகேங்களா? இதில் அப்படியே ஒன் பை ஒன் நோட் பண்ணி பார்க்கலாம். ராஜா ராம் மோகன் ராயால் நிறுவப்பெற்ற பிரம்ம சமாஜ்யம், ஓகேங்களா, இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கனால் உருவாக்கிய பிரார்த்தனை சமாஜ்யம், சரிங்களா? அடுத்து சையத் அகமது கானால், ஓகேங்களா, பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட அலிகர் இயக்கம், அலிகர் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இயக்கங்கள் எல்லாமே கல்வியை பற்றியும் சமூகத்தில் ஏற்பட்ட சீர்திருத்தங்கள் பற்றியும் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது மீட்பு இயக்கங்கள் சொல்லுவாங்க, மீட்டெடுக்கிறாங்க, அதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கங்கள், ஓகேங்களா, அதுலேயும் முக்கியமாக புனேயில் வந்து ஜோதிபா பூலே, இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூலே ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பெண்களுக்காக, ஓகேங்களா? அடுத்தது கேரளாவில் நாராயணகுரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயன் காளி, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் ராமலிங்க அடிகளார், ஓகேங்களா, வைகுண்ட சுவாமிகள், லாஸ்ட்டாக அயோத்திதாசு பண்டிதர், ஓகேங்களா, அயோத்திதாசர் பண்டிதர்னு சொல்லுவோம், அவரையும் பார்ப்போம், சரிங்களா? இவங்க எல்லாருமே என்னென்ன இயக்கங்கள் பண்ணாங்க, இவ் இயக்கங்களால் மக்களின் பங்களிப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், சரிங்களா? அதிலே முக்கியமாக நம்ம 1828 ராஜாராம் மோகன் ராயால், இந்த பாயிண்ட் அப்படி நோட் பண்ணிக்கோங்களா, ராஜாராம் மோகன் ராயால் பிரம்ம சமாஜ்யம் நிறுவப்பட்டது, ஓகேங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அப்போ அந்த இயர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதனைத் தொடர்ந்து ஏனைய சமூக பண்பாட்டு அமைப்புகளான பிரார்த்தனை சமாஜ்யம் இயர் நோட் பண்ணுங்கள், 1867 ஆரிய சமாஜ்யம், ஓகேங்களா, 1875, ஓகேங்களா, ராயின் சொல்லுவாங்க முயற்சி, கேசவ சந்திரசன், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் போன்ற சீர்திருத்தவாதிகளால் தொடரப்பட்டனர், ஓகேங்களா. அது இவங்கெல்லாம் என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த இயக்கங்களை ஒன்று ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுடைய வேலை என்னவாக இருந்திருக்கும், ஒன்று
சமூகத்தில் ஒரு கொடுமைகள் நடந்திருக்கும், சொசைட்டி ஈவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சமூகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை என்ன பண்ணி அவனை ஒழிச்சு ஆகணும். அதில் முக்கியமாக பாருங்கள், சதி ஒழிப்பு. சதினா என்ன சொல்லுவாங்க, கணவன் இறந்த உடனே பெண்ணும் என்ன பண்ண உடன்கட்டை ஏறுதல் தான் சதி ஒழிப்புன்னு சொல்லுவாங்க. அது யார் அதிகமாக போராடி பெற்று கொடுத்துருப்பார்னா, ராஜா ராம் மோகன் ராய் தான், ஓகேங்களா. அதுக்கு உதவியாக வில்லியம் பெண்டிங், ஓகேங்களா. அடுத்தது குழந்தை திருமண ஒழிப்பு, விதவை மறுமணம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சீர்திருத்தங்களை அக்கறை செலுத்துகிறாங்க. முக்கியமாக இந்த இஸ்லாமியர்களிடையே அலிகர் இயக்கம்னு ஒரு இயக்கம் இருக்குங்க. இதுவும் என்ன ஆச்சுன்னா, காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்பு கழகங்களாக இது எல்லாமே மக்களின் குறைகளை எடுத்து போய் சேர்க்குற இடமாகவும் இது மாறிதான் சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்தது தேசத்தின் எழுச்சி, ஏனைய முக்கிய காரணங்கள். தேசத்தின் எழுச்சிக்கு இன்னும் முக்கிய காரணங்கள் என்னென்னலாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, 1857 நடந்த பெரும் கழகம், ஓகேங்களா. இந்த பெருங்கழகம் நடந்த பிறகு இராணுவம், ஆங்கிலேய இராணுவம் செய்யும் பார்த்தீங்கன்னா, அந்த அட்டூழியங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழி தீர்க்கப்படாமலே இருந்துச்சான். அந்த இராணுவ சட்டங்களும் நடைமுறைகளும் கூட பின்பற்றப்படவில்லையாம். ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், நம்மளுடைய விசாரணைக்காக சிலர் அழைச்சிட்டு போவாங்க, கைதிகளை அழைச்சிட்டு போயிட்டு அவன் குற்றம் பண்ணியிருக்கானா இல்லையான்லாம் கேட்க மாட்டாங்க. சும்மா ஒரு கேளிக்கு கூத்தா என்ன பண்ணுறாங்க, ஒரு விசாரணைன்னு ஒரு விஷயம் வச்சு அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு தூக்கில் போட்டுடுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே ஒரு எழுச்சி ஆரம்பிக்குது. எதுக்காக இவன் தூக்கில் போட்டான், என்ன காரணமே இல்லாமல் தூக்கில் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா. தொடர்ந்து சித்திரவதை செஞ்சும் நிறைய வீரர்களை தூக்கில் போட்டுதான் சொல்கிறாங்க, சரிங்களா. ஆனால் இதுவே சொல்லியிருக்காரு பாருங்கள் ஒருத்தர், 1857 ஜூன் செப்டம்பர் மாதங்களில் ஆங்கில படைகளால் டெல்லி முற்றுகையிடப்பட்டது குறித்து பம்பாய் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் எல்பெல்ஸ்டன், ஓகேங்களா, அப்போதைய இந்திய எதிர்கால அரச பிரதிநிதி 1864 சர்ஜான் லாரன்ஸ்க்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். யார், எம்பிள்ஸ்டன் வந்து சர்ஜன் லாரன்ஸ்க்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறாரு. அந்த கடிதத்தை சொல்லியிருக்காரு, நண்பன் பகைவன் என்று வேறுபாடு இன்று முழு வீச்சலான பழி வாங்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எம்பிள்ஸ்டன் வந்து யாருக்கு எழுதியிருக்காரு, சார் ஜான் லாரன்ஸ்க்கு எழுதியிருக்காரு. அப்போ நாதிர் ஷாவே கொள்ளையடிப்பதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், மிஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போ எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க, நாதிர் ஷாவே என்ன பண்ணியிருப்பார், பயங்கரமாக கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பார், கோயினூர் டைமண்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் போயிருப்பார். ஆனால் இந்த இடத்துல அவங்களே மிஞ்சிட்டோன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்தது இனப்பாகுபாடு. கண்டிப்பாங்க, ஆங்கிலேயர்களுக்கு இனப்பாடுபாடுன்றது ஒரு இருந்துச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் ஒரு விஷயம் இருக்கும், கருப்பு இன மக்கள் உள்ள போனோம்னா அவங்கள ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. அவங்க அரசு உயர் பதவிகளில் இந்தியர்கள் என்ன பண்ணாங்க பார்த்திங்கன்னா, திட்டமிட்டு விலக்கி வைக்கப்பட்டிருந்து. ஏன்னா அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆட்சி பகுதி பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க வச்சுருந்தாங்க. அதில் முக்கியமாக குடிமை பணி தேர்வுகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த வயது வரம்பு வச்சுருந்தாங்க. அது 21 என நிர்ணயம் செய்யப்பட்டது. அப்போது இன்றைய அப்போ தான் என்ன பண்ண முடியும், இந்தியர்கள் வெற்றி பெறுவதை இவங்களால் தடுத்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, காலப்போக்கில் அது மாற்றி அமைக்கவும் செஞ்சாங்க இந்தியர்களால், சரிங்களா. அப்புறம் இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை, எப்படிலாம் அடக்குமுறை ஏற்பட்டு பாருங்க. இப்போ நீ போராடுற, யாருக்காக போராடுற, உன் இந்திய நாட்டுக்காக போராடுற. ஆனால் யாரை எதிர்க்கிறன்னு பாருங்களேன், ஆங்கிலேயரை எதிர்க்கிற. அப்போ நீ என்னை எதிர்க்கிறன்னா நான் உனக்கு உன்னை தண்டிச்சே ஆகணும்ல. அப்போ தான் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி எழுதிங்க, இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 24A, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் சொல்லுவாங்க. இந்த சட்டத்தில் நீங்கள் யாருனா எதனா பேசுனீங்கன்னா டக்குனு என்ன பண்ணுறோம், எடுத்துன்னு போயிட்டு நான் உன்னை ஜெயிலில் போட்டுருவேன். கிட்டத்தட்ட இம்ப்ரெஷ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுள் தண்டனையாகவும் கொடுப்பேன், வேறு எந்த தண்டனையுமே கொடுத்துருக்கு இதில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. கடைசியாக பாருங்கள், பத்திரிகைகளை தன்னிக்கைக்கு உட்படுத்தி பிராந்திய மொழி சட்டமும் உருவாக்கப்பட்டது. அப்போ என்ன பண்ணுற, நீ உன்னுடைய தேசத்தை பற்றி உன்னுடைய உள்ளூர் பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிடுற. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடல. இப்போ தமிழில் நான் படிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் நிறைய நியூஸ் கொடுக்குறாங்க, பட் எனக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் தமிழ் நியூஸ் பேப்பரில் அதே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா எனக்கு புரிஞ்சிக்க முடியும்ல. அப்போது இந்த லாங்குவேஜும் நிறுத்தப்பட்டது, இந்த பத்திரிகை தடை சட்டமும் வரப்பட்டது, ஓகேங்களா. அப்போது இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருத்தி இழை துணிகள் மீதான சுங்கவரி குறைக்கப்பட்டதும், இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பருத்தி இழை துணிகள் மீதான உள்நாட்டு தீர்வை உயர்த்தப்பட்டதும் நாடு முழுவதும் மன நிறைவின்மை ஏற்பட்டது. உண்மையாங்க, இப்போ எல்லா சுங்கவரியும் என்ன பண்ணி குறைச்சிடுறேன், ஆனால் இந்தியாவின் பொருட்கள் விலையை இன்க்ரீஸ் பண்ண மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இங்கே வந்துச்சு, ஓகேங்களா. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மசோதா அப்படியே நோட் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். லார்ட் ரிப்பன் இவர் என்ன பண்ணார், அரசு பிரதிநிதியாக இருந்தபோது ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாரு, அதுதான் எல்பர்ட் மசோதா, எல்பர்ட் பில்னு வாங்குறாங்க, எல்பர்ட் பில். அப்படின்னா என்னென்னா, இந்த மசோதாவின் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றனர். அப்படின்னா என்னென்னா, இந்திய நீதிபதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்களை விசாரிக்க அனுமதி கிடையாது இதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ என்னென்னா, எல்பர்ட் பில்னு ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. இந்த பில் மூலயமா என்ன பண்ணலாம்,
நீ ஐரோப்பியர்களையும் விசாரிக்கலாம். ஆனால் இந்த ஐரோப்பியர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இந்திய நீதிபதி சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்லுலேயும் சில மாற்றங்கள் ஏற்பட்டு மாற்றி அமைக்கதாக சொல்கிறாங்க. அப்போ ஹில்பர்ட் பில்லு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹில்பர்ட் பில்லை அறிமுகப்படுத்தியவர் யார், ரிப்பன் பிரபு, சரிங்களா, மறக்காதீங்க. அடுத்தது இந்தியாவில் பத்திரிகைகளின் பங்கு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்தியாவில் தேசத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருக்காங்க, வந்தாங்க, புரட்சி பண்ணாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், பத்திரிகைகள் மூலிமா தான் நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சுது. அதில் முக்கியமாக அச்சு இயந்திரங்கள் நிறைய அறிமுகம் செய்யப்பட்டது, ஓகேங்களா. தன்னாட்சினா என்ன, மக்களாட்சினா என்ன, குடியுரிமைகள்னால் என்ன, தொழில்மயமாக்குதல்னால் என்ன, இந்த சிந்தனைகள்லாம் யார்கிட்ட அதிகமாக பரவுச்சுன்னா மக்கள்கிட்ட பரவிச்சு. அது எதன் மூலயமாகனா பத்திரிகைகள் மூலமாக தான். ஏன்னா இவங்களால் இப்போ தாதாபாய் நவரோஜி ஒரு நல்ல லீடர்னு வச்சுக்கோங்களேன், இவர் எங்கே இருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் வங்காளத்தில் இருக்காருன்னா இங்கேருந்து பம்பாய் போனோம், பம்பாயில் போக முடியாது. அப்போ தாதாபாய் நவரோஜியால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரைன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்து அனுப்பிச்சுன்னா அதை ஒருத்தர் வாசிப்பாரா, அப்போ வாசிக்கிறப்ப என்ன நடக்குன்னு பாருங்கள், அவங்களுக்கு தேசப்பற்று ஒன்று உருவாக்க ஆரம்பிக்கும். அதுதான் பத்திரிகைகள் மிகப்பெரிய பங்காக இங்கே ஆற்றியிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதிலே நம்ம சமூக சீர்திருத்த இயக்கவாதிகளான இங்கே நோட் பண்ணிக்கோங்க அப்படியே, ராஜா ராம் மோகன் ராயின் வங்க மொழி பத்திரிகையான சம்பத் கௌமுதி, ஓகேங்களா, 1821 பாரசீக மொழியில் பாரசீக மொழி பத்திரிகையான மிராக் உல் அக்பர் ஆகியவை மக்கள் நலன் சார்ந்த முக்கிய பொது விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் முக்கிய பங்காற்றின. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். அப்படியே என்ன பண்ணுறீங்க, பாக்ஸ் பண்ணி அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். அப்போது ராஜாராம் மோகன் ராய் ரெண்டு பத்திரிகை எழுதியிருக்காரு, ஓகேங்களா, வங்காள மொழியில் என்ன எழுதியிருக்காரு, சம்பத் கௌமுதின்னு சொல்லிட்டோம், பாரசீக மொழியில் எழுதியிருக்காரு, மிரத் உல் அக்பர்னு சொல்லிட்டோம் எழுதியிருக்காரு, சரிங்களா. இது ரெண்டுத்தையுமே நோட் பண்ணி வச்சுங்க, இயர் பார்த்துக்குங்க, சரிங்களா. அப்போ என்ன ஆகுது, மக்களிடையே தேசிய உணர்வுன்ற ஒரு விஷயம் காக்கப்படுது, சரிங்களா. அப்புறம் பின்னாட்களில் நிறைய பத்திரிகை வர ஆரம்பிக்குது, நம்ம பார்த்துருப்போம், ஓகேங்களா, பஜார் பத்திரிக்கா, அப்புறம் தி பாம்பே, த கிரானிக்கல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தி இண்டியன் மிரர், அப்புறம் தி ஹிந்து, சுதேசி மித்திரன், ஓகேங்களா. இது எல்லாமே எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் மூலமாக தேசிய உணர்வை அதிகமாக எழுதப்பட்டதாகவும் சொல்கிறாங்க, சரிங்களா. அப்புறம் சில நாட்டு அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவின் பழம்பெருமையை வணங்குதல், ஓகேங்களா, சில நாட்டுகளுக்கு நாட்டு அறிஞர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா படித்த அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா வர்ணிச்சியோ இந்தியாவுடைய வளங்களை பற்றியோ சில லாங்குவேஜஸில் எழுத ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா. அரேபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளிலிருந்து என்ன பண்ணுறாங்க, வரலாற்று நூல்களை எடுத்துறாங்க, எடுத்து மொழிபெயர்த்து செஞ்சு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்கிறாங்க, ஓகேங்களா. அதில் மூணு பேர் முக்கியமாக நம்ம பார்க்கலாம், வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்ஸ்கின்ஸ், மேக்ஸ் முல்லர், இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் சொன்னது விஷயம் ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவின் மரபு புலமை ஆகியவற்றின் செழுமையால் கவரப்பட்ட பல தொடக்ககால தேசியவாதிகள் இந்தியாவின் பண்டை பெருமையை மீட்டெடுக்க ஆர்வத்துடன் வேண்டினர், ஓகேங்களா. அதுதான் ஒரு விஷயமாக இருந்தது. தேசத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலங்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். இந்த லைன் ரொம்ப பண்ணுங்க, தேசியத்தின் குறிக்கோள், ஓகேங்களா, இதெல்லாமே நம்ம மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்தி வைப்பதாகும் என அரவிந்த் கோஷ் எழுதினார். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைன் அப்படியே எழுதிங்க, தேசிய குறிக்கோள் நடந்து ஆரம்பித்து இது வரைக்கும் யார் எழுதியிருக்காரு, அரவிந்த் கோஷ் எழுதுறாரு, சரிங்களா. அப்போ அவர் படிச்சிருந்ததால் தான் தேசியத்தின் எழுச்சின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்காரு, சரிங்களா. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா, கல்வி முறைனா என்ன, தேசிய சமூக சீர்திருத்தங்களில் யார் யார் எப்படிலாம் பங்காற்றினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம், சரிங்களா. ஓகே, அடுத்த வீடியோ பதிவில் வேறு டாப்பிக்கோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெகதீஷ். தேங்க்யூ.